மை ஹாபீஸ் know and அண்ட் us ஸ்பீக் ரைட் த கரெக்ட் verb ஃபார்ம் கீழே பாருங்கள் த்ரீ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபில் அப் பண்ணணும் ஒவ்வொரு சென்டென்ஸோட லாஸ்ட்லையும் ரெண்டு வேர்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் எது கரெக்டான வேர்போ அதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த டேஷில் ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் ஹீ டேஷ் பிளேயிங் ஃபுட்பால் ஆர் ஆஸ் ஹீ பிளேயிங் ஃபுட்பால் ஓகேங்களா ஹீ வந்து சிங்குலர் ஸோ வந்து ஈஸ் தான் போடணும் செகண்ட் கொஷின் ஐ டேஷ் கோயிங் டு த மார்க்கெட் ஆரா ஆமா ஐ வந்தாவே பக்கத்தில் நம்ம ஆம் தான் போடுவோம் ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட் தேர்ட் கொஷின் சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு த சன் டேஷ் இன் த ஈஸ்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் த சன் ரைசர்ஸ் இன் த ஈஸ்ட் 4th question, fill in the blank by choosing the right answer. In the fill in the blank, அதாவது இந்த dashல வந்து நம்ம கரக்டா fill பண்ணனும் they dash good players. am வருமா, are வருமா. தேங்கரது இங்க plural. So, நம்ம வந்த அந்த எடத்தில் are தாம் போடனும். Okay, இங்கலா, they are good players. They are good players. 5th question, respond to the questions asked by the teacher. அதாவது பாருங்கள் டீச்சர் கேட்குற கொஷின்க்கு எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம அங்கே ஆன்சர் எழுதணும் ஃபஸ்ட்டு டீச்சர் என்ன கேட்குறாங்க வாட் இஸ் யுவர் லன்ச் டுடே இன்றைக்கி நீ என்ன லன்ச் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க உன்னோட லன்ச் ரெசிபி என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லலாம் கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கல் அதாவது தயிர் சாதமும் ஊறுகாய் சொல்லலாம் இல்லைனா ஒயிட் ரைஸ் அண்ட் சாம்பார் வெள்ளை சாதம் அண்ட் சாம்பார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை என்ன டிஷ் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் என்ன லன்ச் கொண்டு வந்திருக்கீங்களோ அதை வந்து சொல்லலாம் சொல்லிட்டு வாட்ஸ் யுவர்ஸ் உங்களுது என்னன்னு கேட்குறான் ஸ்டூடெண்ட்டு டீச்சர் உடனே மைன் ஈஸ் லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் டூ யூ லைக் லெமன் ரைஸ் நான் எலிமிச்ச சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு லெமன் ரைஸ் பிடிக்குமான்னு கேட்குறாங்க ஸ்டூடெண்ட் உடனே எஸ் ஐ லைக் லெமன் ரைஸ் ஆமாம் எனக்கு லெமன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் டீச்சர் ஷால் வி ஷேர் அவர் லன்ச் நம்ம நம்மளோட லன்ச்சை வந்து ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஸ்டூடெண்ட்

ரீட் பண்ணுங்கள் சத்தமாக ரீட் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் எஸ் போடுங்கள் பாக்ஸில் டிக் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் நோ பாக்ஸில் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க த ஃபஸ்ட் ஒன் த கேட்ஸ் ஆர் சிட்டிங் ஆன் த வால் பக்கத்தில் படத்தில் பாருங்கள் ரெண்டு பூனையுமே சுவத்து மேலே தான் உட்காந்துருக்கு ஸோ வந்து எஸ்க்கு நம்ம டிக் பண்ணிக்கணும் ஓகேங்களா செகண்ட் கொஷின் த மங்கி இஸ் பிளேயிங் வித் பால் மங்கி வந்து பால் கூட விளையாண்டுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இது கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் மங்கி வந்து ஏதோ ஒரு விழுத பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு விளையாண்டிட்ருக்கு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு ஸோ நம்ம நோக்கு வந்து டிக் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை த ரைட்லி பஞ்சுவேட்டட் சென்டென்ஸ் கீழே ஃபோர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டாக பஞ்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்க சென்டென்ஸ் ஏதோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹீ ஸ்டார்டட் க்ரையிங் செகண்ட் ஒன் இன் த ஈவினிங் ஹிஸ் ஃபாதர் காட் அ நியூ ஃபிஷ் டேங்க் தேர்ட் ஒன் ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தயர் நியூ ஹாபி ஃபோர்த் ஒன் தென் ஹீ சா ஒன் ஃபிஷ் ஆன் த ஃப்ளோ இல்லை கரெக்டான பஞ்சுவேட்டட் மார்க் போட்டிருக்க சென்டென்ஸ் எது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இன் த ஈவினிங் கம்மா போட்டிருக்கு ஹிஸ் ஃபாதர் காட் அ நியூ ஃபிஷ் டேங்க் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கு மற்ற மூணு சென்டென்ஸ்லேயுமே எந்த ஒரு ஸ்டென் சென்டென்ஸும் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் ஆரம்பிக்கணும் எல்லாத்துலேயும் ஸ்மாலில் இருக்குது இல்லைங்களா ஸோ அது எல்லாமே ராங் ஃபோர்த்து கொஷின் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பை சூஸிங் த ரைட் ஆன்சர் இந்த பிளாங்க் எல்லாமே ஃபில் பண்ணணும் கீழே த்ரீ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீ ஹாப்பி கார்டனிங் அது எந்த டேஷில் எது வந்து சூட் ஆகுமோ அதை கரெக்டாக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம் மை ஹாபி ஈஸ் கார்டனிங் ஐ ஸ்பென்ட் மை ஃப்ரீ டைம் யூஸ்வலி ஸோ ஐ ஆம் ஹாப்பி என்னோடய ஹாபி வந்து கார்டனிங் அதாவது தோட்டத்தை பராமரிக்கிறது தோட்டத்தில் வேலை செய்கிறது எல்லாமே ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம்னா என்னோடய ஃப்ரீ டைமை இதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக செலவழிப்பேன் ஸோ அதனால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓகேங்களா மை ஹாபி ஈஸ் கார்டனிங் ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம் யூஸ்ஃபுல்லி ஸோ ஐ ஆம் ஹாப்பி நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின் ஃபில் இன் த பிளாங்க் பை சூஸிங் த ரைட் ஆன்சர் ப்ராக்கெட்டில் பாருங்க யுவர்ஸ் லவ்விங்லி மை ஜியர் கன்வே த்ரீ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லெட்டர் அந்த லெட்டரில் வந்து த்ரீ டேஷ் கொடுத்துருக்காங்க அந்த டேஷில் எது வந்து கரெக்டாக செட் ஆகுன்னு பார்த்து நம்ம அதை ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு டேட் போட்டிருக்காங்க சென்னை எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் மை ஜியர் ஃபாதர் ஓகேங்களா எனது அருமை அப்பா எனது பாசமான அப்பா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஐ ஆம் டூயிங் வெல் ஹோப் ஆல் ஆர் ஃபைன் தேர் மை வெக்கேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல் அடுத்த டேஷில் என்ன போடலாம் கன்வே கன்வே மை ரிகார்ட்ஸ் டு மம் அண்ட் பிரதர் கீழே வந்து ஒரு டேஷ் கொடுத்துருக்கு அதுக்கு கீழே ப்ரவீன் நேம் எழுதிருக்கு ஓகேங்களா அப்போ பிரவீன் தான் இந்த லெட்டர் வந்து எழுதுறாங்க அப்போ மேலே பிரவீனுக்கு மேலே இருக்க டேஷில் நம்ம என்ன எழுதணும் எஸ் வெரி குட் யூஸ் லவ்விங்லி ஓகேங்களா என் என திறமையே அப்பா நான் வந்து நல்லா இருக்கேன் அங்கே எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோடய வெக்கேஷன் வந்து அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் நீங்கள் வர்றீங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இதை வந்து நீங்கள் அம்மாக்கிட்டேயும் கிட்டேயும் கன்வே பண்ணிருங்க அருமை உள்ள அதாவது பாசம் உள்ள உங்கள் பிரவீன் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை முடிச்சிருக்காங்க ஸோ இந்த த்ரீ டேஷ்க்கும் என்ன பண்ணும் மைடியர் ஃபாதர் ஐ ஆம் டூயிங் வெல் ஹோப் ஆல் ஆர் ஃபைண்ட் தட் மை வெக்கேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு மாம் அண்ட் பிரதர் யுவர்ஸ் லவ்விங்லி ப்ரவீன் ஓகேங்களா குட்டீஸ் இதோட ஒர்க் ஷீட் சிக்ஸ் அண்ட் செவனோட ஆன்சர்ஸ் முடியுது அடுத்த ஒர்க் ஷீட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்